குமரி மண் வாசனை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பத்தி பாக்கலாம். அதுக்கு தேவையானது 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், 1.5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் புளிப்பா இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவைப்பட்ட எலுமிச்சப்பழம் எடுத்துக்கலாம், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய். இப்ப இதுல நான் தேங்காய் வந்து 1/2 தேங்காய் எடுத்திருக்கேன். 1 முழு தேங்காயில 1/2 உடைச்சி அதை துருவி அதுக்கப்புறமா இதுல ஜீரகம், நல்ல மிளகு, பெருஞ்சீரகம், கிராம்பு, பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய், இதெல்லாம் வறுத்து இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் 1/2 பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் கொஞ்சம் வதக்கி இதுல அரைச்சி சேர்த்திருக்கேன். வெங்காயம் நமக்கு இன்னும் வேணும்னா எடுத்துக்கலாம், கொஞ்சம் கிரேவி திக்கா இருக்கும். 1/2 வெங்காயம் இதுல வதக்குனது போதும்னா 1/2 வெங்காயம் எடுத்து வதக்கி அரைச்சி வச்சுக்கலாம். இப்ப உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்ப ஒரு பேன்ல, ஒரு ஃப்ரை பேன்ல எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் வந்து தேங்காய் விட்டா டேஸ்டா இருக்கும், நல்ல மணமா இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா நார்மலான சன்ஃபிளவர் ஆயில விட்டுக்கலாம். அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, 1/2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருந்தோம், அதை வந்து இதுல எடுத்து போட்டுக்கலாம். வதக்கிட்டு தேவைப்பட்ட கொஞ்சம் நம்ம உப்பு கூட போட்டு வதக்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படி இருக்கட்டும். இப்ப நம்ம வந்து குழம்பு பண்றது இந்த மண் சட்டியில தான் பண்ண போறோம். டைரக்டா மண் சட்டியிலே போட்டு இஞ்சி பூண்டு வதக்குனா கொஞ்சம் அடிபிடிக்கிற மாதிரி இருக்கும், எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காது. அதனால இப்படி ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சு நான் ஃபர்ஸ்ட் இப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் குழம்பு வந்து அதுல சேர்த்துப்பேன் கூட. இப்ப கொஞ்சம் வதங்கிட்டே வருது, கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல தான் வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம மண் சட்டியில ஏற்கனவே நம்ம வந்து மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, வெங்காயம் அப்புறம் இறைச்சி மசாலா 1/2, அதாவது வெங்காயம் வந்து 1/2, தேங்காய் வந்து 1/2, 1 தேங்காய் 2 உடைச்சி அதுல 1/2 வந்து வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம். எல்லாமே வறுத்து தான் அரைச்சிருக்கோம், அதை வந்து இந்த மண் சட்டியில கொட்டிடலாம். இப்போ நம்ம இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்குனது ரெடி ஆயிட்டு இருக்குது. இப்ப இதுல தேவையான பொருள் அதெல்லாம் மசாலாக்கு உண்டானதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்திருக்கேன், இது கூடவே வந்து 1 ஸ்பூன் வந்து இது நம்ம வத்தல் பொடி சேர்க்கிறேன். வத்தல் பொடி ஏன் 1 ஸ்பூன் சேர்க்கிறேன்னா, நம்ம இதுல வந்து குழம்பு மசாலாலே வந்து இப்ப வந்து 1/4 டீஸ்பூன் நான் வந்து மஞ்சப்பொடி சேர்க்கிறேன். ஏன் நான் 1 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்தேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாலாம் எடுத்திருக்கோம், அதனால காரத்துக்கு ஏத்தாலும் சேர்த்துக்கலாம். இப்ப கருவேப்பிலை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சதுல 1/2 கருவேப்பிலை குழம்புல டைரக்டா போட்டாச்சு, மீதி இருக்கக்கூடிய கருவேப்பிலைய இதுல வதக்குறதுக்கு நான் எடுத்து போடுறேன். இந்த பச்சை மிளகாவை அப்படியே 2 நறுக்கி போட்டுக்கலாம். இப்ப கருவேப்பிலை இதுல போட்டோம் இல்லையா, அதை கொஞ்சம் அப்படி வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது அப்படியே டைரக்டா நம்ம பக்கத்துல சட்டியில வந்து மசாலா எல்லாம் போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, அதுல டைரக்டா அப்படியே கொட்டிடலாம். கொஞ்சம் வாசனை அதிகமா இருக்கும், ஏன்னா தேங்காய் நல்லா விட்டுறதுனால கொஞ்சம் வாசனை அதிகம் நல்லா இருக்குது. சரி, இப்ப வந்து நம்ம அடுப்புல வந்து இந்த ஃபிளேம்ல வச்சுட்டு, மீடியம் ஃபிளேம்ல தான் வச்சு எல்லாமே பண்றேன். இப்போ தக்காளி வந்து நான் சேர்க்கிறேன், தக்காளி வந்து வதக்கலைனா வதக்காம டைரக்டாவே அந்த குழம்புல வந்து சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கிண்டிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் தேவையான அளவு விட்டுக்கலாம். நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா மிக்சி ஜார்லயே நான் வந்து கழுவி அப்படியே தண்ணி விட்டுட்டேன். இன்னும் உங்களுக்கு தண்ணி வேணா விட்டுக்கலாம். இப்போ இதுல வந்து கொஞ்சம் கொதிச்ச உடனே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், நுர தொடர மாதிரி வரும் அந்த டைம்ல கொஞ்சம் உப்பு போட்டுட்டு. 1 கொதி வந்ததுமே நம்ம சிக்கன் வந்து ஏற்கனவே 1 கிலோ எடுத்து வச்சிருக்கிறதுல கொஞ்சமா சின்ன சின்ன பீஸா நறுக்கி வச்சிருக்கேன், அதை எடுத்து ஒன்னொன்னா போடுறேன். அப்படியே கொட்டிட்டேன், போட்டுட்டு நல்லா கிண்டியாச்சு, நல்லா கொதி வருது, நல்ல மனமா இருக்குது. அப்படியே கிண்டி பாக்கலாம். இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் திக்கா ஆனதுமே நம்ம வந்து இறக்கணும், அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. சுவையான சிக்கன் குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. Thanks for watching.